بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أن بن بريتي بن السلام عليكم ورحمة الله وبركاته بريتي ورنغم منابر السلام نحن سيقول هنا இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹொத்பாக்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை நேர்களுக்காக பிரேட்டி வழங்கி வருகிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் இஸ்லாமிய புனித ஸ்தலங்களுடைய ஹொத்பாக்களை மொழிபெயர்க்க உள்ளோம் அந்த அடிப்படையில் முதலாவதாக புனித மக்கா அம்மாவுடைய ஹொத்பா ஹொத்பாவின் தலைப்பு காலங்கள் மாற்றமடைகின்ற போது ஒரு முஸ்லீம் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் இரண்டாவது பாதிக்கப்பட்ட பூகம்பத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்காக வேண்டி உதவிக்கரம் நீட்டுதல் என்ற தலைப்பில் அந்த ஹுத்பா அமைந்திருந்தது ஹுத்பாவை ஹத்தீப் அப்து ரஹ்மான் சுதேஷ் சஹபத் அல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள் அல்லாவை புகழ்ந்து சுல்லா அலையூஸ்லாம் அவர்கள் மீது செலவாத்து சலாம் சொல்லி தக்குவாவை வலியுறுத்தியது பின்பு அல்லாஹுடைய அடியார்களே அல்லாஹூ தாலா காலங்கள் மாற்றம் அடைவதனூடாக அல்லாஹு தாலா அவருடைய அந்த மகத்துவம் கண்ணியம் அவருடைய ஹெக்மத்தின் மீது அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக ஒரு ஆதாரமாக கால மாற்றங்களை அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான் காலங்கள் மாற்றம் அடைகின்ற போது ஒரு மனிதன் மறுமை சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் கால மாற்றங்கள் அடைவதனுடைய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது அல்லாஹ் குர்ரான் இரவு சூரா ஆலய இம்ரான் உத்தி தொண்ணூரா வசனம் வானங்களும் பூமிகளும் படைக்கப்பட்டதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் புத்திசாலிகளுக்கு அழகிய அத்தாட்சி இருக்கிறது என்ற அந்த வசனத்தை ஹத்திமார் ஓதிவிட்டு சுல்லா அலையுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் மேலே சொல்லப்பட்ட வசனத்தை ஓதி அந்த ஆயத்தில் கூறப்பட்ட விடயங்களை யாரெல்லாம் சிந்திக்கவில்லையோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சுதல்லா அலையூசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இபுன் அஹ்பான் என்ற நூலிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே என்னுடைய முன்னோர்கள் செலவு சாலிகிங்கள் இந்த ஆயத்தை ஓதி அதனை சிந்திப்பார்கள் கருத்துக்களை விளங்க முயற்சிப்பார்கள் அதனால் தான் ஏனையவர்களுக்கு கிடைக்காத விளக்கங்கள் எல்லாம் என்னுடைய முன்னோர்களுக்கு கிடைத்தது அலி ஹதி அல்லாஹான் அவர் சொன்னார்கள் சில மக்கள் அதிகமாக தொழுததின் காரணத்தினால் அதிகமாக நோம்பு பிடித்த காரணத்தினால் அவர்கள் சோர்க்கத்துக்கு செல்லவில்லை மாறாக அல்லாவை பற்றி அவர்கள் சிந்தித்தார்கள் அல்லாவை பற்றி பேசினார்கள் அதன் மூலமாக படிப்பினைகளை பெற்றார்கள் அவரோட உள்ளம் நடுங்க ஆரம்பித்தது உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது அல்லாவை பற்றி பேசி விளங்கிய காரணத்தினால் தான் அவர்கள் சோர்க்கம் சென்றார்கள் என்று அலி ரத்திய அல்லாஹ் வானு அவர்களுடைய அந்த கருத்தை சொல்லிவிட்டு சொல்லிவிட்டேன் இபுல் கைம் ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் படைத்த காலங்கள் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருந்தால் ஒரே போன் ஒன்றை போன்றிருந்தால் கால ஏனைய காலங்களுடைய அந்த நோக்கங்களை மனிதர்கள் மறந்து விடுவார்கள் நோக்கங்கள் தப்பி போய்விடும் அதனால் அல்லாத்தில் காலங்களில் மாற்றத்தை ஒன்று கொண்டிருக்கிறான் ஹோமிங்களே குளிரான காலம் வருகிற போது எங்களுடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் சந்தோஷப்படைவார் ஏனென்றால் குளிரான காலத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது இலகுவாக இருக்கும் ஒரு இன்பம் கிடைக்கும் இப்போ மசோத் ரதி அல்லாஹான சொல்கிறார்கள் குளிர்காலம் வந்துவிட்டால் சொல்வார்கள் குளிர்காலமே உன்னை நான் வரவேற்றுக் கொள்கிறேன் அதிலே பற அந்த காலத்திலே பறக்கத்திற்கிறது ஏன் இரவுகள் நீண்டுவிடும் நீண்ட நேரங்கள் தொழலாம் பகல் நேரம் சுருங்கிவிடும் பகலெல்லாம் நோன்பு பிடிக்கலாம் என்று அப்துல்லாஹிபு மசோத் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் சொல்வார்கள் மாதிபுனு ஜபர் ரதி அல்லாஹான் அவர்கள் தான் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அழுதார்கள் கேட்கப்பட்டது ஏன் அழுகிறீர்கள் சொன்னார்கள் அழுவதற்கான காரணம் கடுமையான உஷ்ணமான சூடான காலத்தில் என்னால் இதுக்கு பின்னால் நோம்பு முடி நோம்பு பிடிக்காமல் நோம்பு பிடிக்க முடியாமல் போய்விடுமே குளிர்காலத்தில் இரவு நேரங்களிலே நின்று வணங்க முடியாமல் போய்விடுகிறதே உளமாக்கலோடு சேர்ந்து உளமாக்கலுடைய சபைக்கு சென்று நல்ல விடயங்களை படிக்க முடியாமல் போய்விடுகிறதே இந்த மூன்று சந்தர்ப்பங்களையும் நான் இழக்கப் போகிறேன் அதனால் தான் அழுகிறேன் என்று சொன்னார்கள் முன்னோர்கள் சொல்வார்கள் இந்த குளிர்காலம் என்பது ஒரு மம்மையினுடைய பருவ காலமாகும் வசந்த காலமாகும் ஏன் அதில் பகல் நேரம் சுருங்கிவிடும் நோன்பு பிடிக்கலாம் இரவு நின்றிருக்கும் நின்று வழங்கலாம் ஒரு கவிதையை சொல்கிறார்கள் அதாவது குளிர்காலம் அதற்கு பின்னால் கோடை காலம் வருகிறது அதுக்கு பின்னால் வசந்த கா இலையுதிர் காலம் வருகிறது அதுக்கு பின்னால் வசந்த காலம் வருகிறது உஷ்ணம் குளிரின் பால் உஷ்ணமாக இருக்கிறது சில காலங்கள் பிறகு அது குளிராக மாறுகிறது என்றாலும் மனிதனே அழிவு என்று சொல்கிற மரணம் என்று சொல்கிற ஆயுதம் மரணம் என்று சொல்கின்ற வால் உன் பக்கம் நீட்டப்பட்டிருக்கிறது மரணம் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாங்க வாழக்கூடிய மனிதனே எதுவரைக்கும் நல்ல விடயங்களை நீ பிற்போடுவது உன்னை எவ்வளோ காலம்தான் உன்னை ஏமாற்ற முடியும் என்ற கவிதையை படுத்திவிட்டு இப்னு ஜவுசி ரஹமத்துல்லா அலி அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை சொல்கிறார் முஸ்லீம் அவன் வாழக்கூடிய காலத்துடைய பொறுமதியை விளங்கிக் கொள்ள வேண்டும் அவனுடைய நேரத்துடைய பொறுமதியை விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு கால நேரத்தையும் அவன் எந்த ஒரு வணக்கமும் செய்யாமல் வீணாக கழித்து விடக்கூடாது சல்லா அலையூஸ்லாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருக்கிறது மிகுதாம் இபுனு சுரே ரசதி அல்லாஹானு அவர் அவங்களோட தந்தை சொன்னதாக சொல்கிறார்கள் ஆயிஷா ஐயாரதி அல்லாஹான இடத்தில் கேட்டேன் நபிசல்லாஹ் அலே வஸ்லம் அவர்கள் அதாவது இந்த சுற்றுலா பயணங்கள் அதாவது இந்த காலங்கள் மாற்றமடைகிற போது காட்டு பகுதிகளுக்கு சென்று அதாவது மரங்கள் அதே போது நிம்மதி தரக்கூடிய இடங்களுக்கு போவதுண்டா என்று கேட்டபோதும் ஐஷாரி அல்லாஹானா சொன்னார்கள் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் தண்ணீர் ஊற்றெடுக்கக்கூடிய இடங்கள் நீரா நீர் ஓடைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ப பள்ளத்தாக்குகளுக்கு சல்லா அலையுசல்லாம் அவர்கள் செல்வார்கள் செல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது அங்கு சென்று சற்று நிம்மதியாக இருக்க வேண்டும் இயற்கை காட்சிகள் அல்லா படைத்த அழகான காட்சிகளை பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காக அதை பார்த்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக சதல்லா அலையுசல்லாம் அவர்கள் அவ்வாறான இடங்களுக்கு செல்வார்கள் என்று ஐஷா ரத்தியல்லா வான்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் முஸ்லீம்களே குளிர்காலத்திலே இஸ்லாமிய மார்க்கம் இலகுபடுத்திய சில விடயங்களை நாங்கள் வழங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கிறது குளிர்காலத்தில் பொதுவாக காலுரை அணியக்கூடியவர்கள் ஹுஃப் என்று சொல்வார்கள் காலுரை காலுரை அணியக்கூடியவர்கள் ஒவ்வொரு முறையும் உது செய்யும் போது அதை கலட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த காலுரைக்கு மேலால் மசகு செய்யலாம் அதே போன்று கடுமையான மழை பிடிக்கிற போது கடுமையான காற்றடிக்கின்ற போது இரண்டு நேர தொழுகைகளை ஒரே நேரத்தில் சேர்த்து தொள்ளலாம் போன்ற சலுகைகளை குளிர்காலத்திலே தாலா மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறான் அப்போ அந்த காலத்தில்தான் அதாவது குளிரில் குளிருடைய உஷ் இந்த குளிருடைய கடினத்தனத்தின் மூலமாக கடினத்தனத்தின் காரணத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் குளிர் தாங்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஏழைகள் அனாதைகள் அகதிகள் பாதிக்கப்பட்டவர்கள் வீடு இல்லாதவர்களுடைய அந்த உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குளிர்காலம் அமைந்திருக்கிறது வீடுகள் கூட கிடையாது பாதை ஓரங்களில் உறங்கக்கூடியவர்களுடைய நிலைமைகளை நாங்கள் கவனித்து அவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த குளிர்காலம் எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது எங்களுடைய அந்த குளிரை விட்டுங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான விதமான நடவடிக்கைகளை நாங்கள் செய்வதும் எங்களுடைய கட்டாயமான விஷயங்களில் ஒன்றாக இருக்கிறது என்று அதிபர் ஞாபகப்படுத்திவிட்டு அல்லாவுடைய அடியார்களே குளிர்காலம் முடிந்ததுக்கு பின்னால் அதாவது வசந்த காலம் வரும் அதற்கு பின்னால் ஒரு கவிதையை படிக்கிறார்கள் அதாவது இன்பமான வசந்த காலம் முன்னிடத்திலே வந்திருக்கிறது அது சிரித்த வண்ணம் வந்திருக்கிறது எப்படி என்றால் அது அதனுடைய அழகு அந்த வசந்த காலத்துடைய அழகு எப்படி என்றால் அது எங்களோடு பேசுவதை போன்றிருக்கிறது அதாவது ஒரு மனிதன் சிரித்து பேசுகின்ற போது எப்படி அழகாக இருக்கும் அதுபோன்று வசந்த காலம் அழகாக இருக்கிறது என்ற கருத்துள்ள அந்த கவிதையை படுத்திவிட்டு எங்களுடைய முன்னோர்கள் இந்த குளிர்காலத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் பூந்தோட்டங்களுக்கு போவார்கள் அதே போன்றோ சந்தைகளுக்கு செல்வார்கள் சந்தைகளுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய அந்த காலத்தில் விளையக்கூடிய பழங்களை காய்களை அவர்கள் பார்த்து படிப்பினை பெறுவார்கள் அழகான காட்சிகளை பார்த்து அல்லா இடத்திலே சோர்க்கத்தை கேட்பார்கள் எனவே இந்த வசந்த காலத்திலே மலையுடைய அடையாளங்கள் காணப்படும் அது மரங்கள் அழகாக முளைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அதேபோன்று சூழல் அழகாக இருக்கும் பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் என்று அந்த அந்த வசந்த காலத்தை ஹத்திபாவில் வர்ணித்துவிட்டு இமாம் இப்னு கைம் அகமதுல்ல அலி அவர்கள் சொல்வார்கள் மனிதனுக்கு மிகவும் ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய காலம் வந்து வசந்த காலமாகும் வசந்த காலத்திலே நோய்கள் குறைந்துவிடும் உடல் ஆரோக்கியம் பெறும் உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும் எனவே இதனால்தான் ஒரு இந்த வசந்த காலம் ஒரு மின் அல்லாவுக்கு நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்பதை தூண்டும் சொர்க்கத்துக்காக வேண்டி அமல் செய்ய வேண்டும் என்பதை தூண்டும் எனவே வசந்த காலம் என்பது காலம் என்ற ஒன்றுடைய வாலிப பருவமாக இருக்கிறது பழங்களும் காய்களும் இலைகளும் அதே போன்றோ பூக்களும் தலைப்பதற்கான ஒரு ஆரம்ப கட்டமாக வசந்த காலம் அமைந்திருக்கிறது ஒரு கவிதை சொல்கிறார்கள் வசந்த காலம் வந்துவிட்டது அதனுடைய வருகையை நான் வரவேற்கிறேன் அதனுடைய அழகை நான் வரவேற்கிறேன் அதனுடைய அழகின் ஒளிச்சத்தின் காரணத்தினாலும் அந்த காலத்தில் முளைக்கின்ற பூக்கள் செடிகளுடைய அழகின் காரணத்தினாலும் நாங்கள் அதனை வரவேற்கிறோம் அதனுடைய அழகான காட்சி அதனால் அழகான தென்றல் காற்று அதை நாங்கள் வரவேற்குகின்றோம் அதனுடைய அழகான சூழல் அந்த வசந்த காலத்தில் உருவாகக்கூடிய அந்த சூழலை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லிவிட்டு எனவே காலம் என்பது அது உண்மையான காலம் என்பது வசந்த காலம்தான் வசந்த காலம் வந்துவிட்டால் அது செழிப்பாக அழகாக உலகம் ஒரு புன்னகை பூப்பதை போன்று காட்சி அளிக்கும் என்று என்ற கவிதையை கத்து பார்ப்படுத்திவிட்டு எனவே இங்கே நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் ஏ மனித நடக்கின்ற மனிதனே இந்த இயற்கை காட்சிகள் அல்லாஹ் ஒருவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் என்பதை உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது வானம் பூமி இவைகள் அனைத்தும் எங்களுக்கு அல்லாவுடைய அட்டாட்சிகளை அல்லாஹுடைய படைப்புடைய வெளிப்பாடுகளை எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் குர்ஆானி சூர அருண் ஐம்பதாவது வசனம் மனிதர்களே அல்லாட ரஹ்மத்துடைய வழிபாடுகளை நீங்கள் பாருங்கள் அதனுடைய பிரதிபலங்களை பாருங்கள் அல்லாஹத்தாலா இறந்த பூமி எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றான் என்பதை நீங்கள் பாருங்கள் இதிலே மரணித்தவர்களை அல்லாஹாலா நிச்சயமாக உயிர்ப்பிப்பான் என்றதற்கான சான்று இருக்கிறது அல்லாஹாலா அனைத்து விடயங்களுக்கு மீது சக்தி படைத்தவனாக இருக்கிறார் அதே போன்றோ மிக முக்கியமாக இறுதியாக திபார் சொல்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்களுடைய சூழலை பாதுகாப்பதற்கு முன் வர வேண்டும் அவருடைய தானிய வளங்கள் விவசாய வளங்கள் இவைகளை நாங்கள் பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் இந்த துறைகளில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகளுக்கு நாங்கள் உதவியாக இருக்க வேண்டும் அவர்கள் சொல்கின்ற விடயங்களை ஏற்று நாங்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு கவிதையை படிக்கிறார்கள் எங்களுக்கு வசந்த காலம் அதனுடைய நீரை கொண்டு எங்களை அதாவது அது அழகாக ஜொலித்து கொண்டிருக்கிறது அந்த அந்த வசந்த காலத்தில் பூமி கூட கஸ்தூரியை போன்று அது வாசனை திரவியத்தை போன்று அது இருக்கும் அதனுடைய பிரகா தண்ணீர் ஒளியாக பிரகாசமாக இருக்கும் என்ற கருத்துள்ள கவிதையை படுத்திவிட்டு அல்லாஹு தாலவுடைய திருமணாசனத்தை ஓதுகிறார் இது அல்லாஹ் உலகத்து எல்லா விடயங்களையும் திறம்பட செய்கிற அல்லாவுடைய செயலாகும் சூறா அண்ணாமல் எண்பத்தி ஐந்தாவது எட்டாவது மழை பொழிதால் மக்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் சந்தோஷமடைவார்கள் ஏனென்றால் இதற்கு முன்னால் அவர்கள் மழை பொழிவதற்கு முன்னால் நிராசையாக இருந்தார்கள் அவர்கள் குழம்பி போயிருந்தார்கள் மழை பெய்வதன் மூலமாக அவர்கள் சந்தோஷம் கிடைக்கும் என்ற சூர் அறுபடி நாற்பத்தெட்டாவது நாற்பத்தொம்பதாவது அவசரத்தை ஓதிவிட்டு சத்திப்பார் அல்லாவுடைய அடியார்கள் இமாந்தாரிகளே ஷாபானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் அது நன்மைகள் செய்கின்ற ஒரு மாதமாக இருக்கிறது அந்த மாதத்துடைய பொறுமதி அநேகமானவர்கள் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் சல்லா அலேவ் செல்லம் அவர்கள் அந்த மாதத்தில் அதிகமாக நோம்பு பிடிப்பார்கள் அதிகமான வணக்க வழிபாடு வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் உஷாமா இப்படி செய்து சதியி சொல்கிறார்கள் நான் ஹோஸ் சொல்லா அலே கேட்டு நீங்கள் ரமதான் அல்லாத ஏனைய மாதங்களில் ஷாபானுடைய மாதத்தில் மிக அதிகமாக நோன்பு நோட்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னபோது போது அலையம் அவர் சொன்னார் அது அந்த மாதத்தை பற்றி மக்கள் விளங்காமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அது ரஜபுக்கும் ரமதானு கிடைப்பட்ட ஒரு மாதம் அந்த மாதத்திலே அல்லாஹு பக்கம் மனிதர்கள் செய்கின்ற அமல்கள் உயர்த்தப்படுகின்றன எனவே என்னுடைய அமல் நான் நோன்பு நோட்டிருக்கும் நிலைமையில் அல்லாஹ் இம்பால் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஸல்லாஹா அலையவஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இதில் இந்த என்ன விளங்குகிறது என்றால் இந்த ரமலானுடைய இந்த ஷாபானுடைய மாதத்தில் அமல் செய்ய வேண்டும் என்ற உணர்வற்றவர்களாக அதிகமான மக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அந்த மாதத்தில் செய்கின்ற அமல்கள் எல்லாம் விரும்புகிறான் என்ற ஒரு விடயத்தை இந்த ஹதீஸின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்தில் சென்ற ரமலானில் விடுபட்ட இந்த ஷாபானுடைய மாதத்தில் சென்ற ரமதானில் விடுபட்ட நோன்புகளை நாங்கள் பிடிப்பதற்கான ஒரு கடைசி சந்தர்ப்பமாக இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது எனவே ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் கலாவாகிய நோன்புகளை பிடித்துக்கொள்கின்ற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தை ஹத்திபா சொல்லிவிட்டு அல்லாவுடைய அடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே காலங்கள் மாற்றம் அடைவது மாதங்கள் மாறி மாறி வரு மாறி மாறி வருவதன் மூலமாக என்னுடைய உம்மத்துக்கு காலங்கள் மாற மாற நிலைமைகள் உம்மத்துடைய நிலைமைகளும் மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் மிகப்பெரிய ஒரு ஒரு அடர்த்தம் நாட்டிலே என்னுடைய உலகத்திலே ஒரு நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது ஏற்பட்டது அந்த விடயங்களை ஒரு ஒரு முக்கியமான ஒரு கவலைக்குரிய ஒரு விடயத்தை கத்திபவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள் என்னவென்றால் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு நாட்டிலே திட்டமிட்டவாறு எங்களுடைய குர்வான் எரிக்கப்பட்டு குர்வான் இழிவுபடுத்தப்பட்டது நாங்கள் இந்த புனிதமான மாதத்திலே நாங்கள் அதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் இஸ்லாமிய புனித ஸ்தலங்கள் முஸ்லீம்களுடைய புனிதமான விடயங்களை இழிவுபடுத்துவது கேவலப்படுத்துவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்ற விடயத்தை ஹத்திப்பவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு இப்படியான மடத்தனமான செயல்கள் வேலுமென்று இப்படி செய்யக்கூடிய மடத்தனமான இந்த செயல் இருக்கிறது இது முஸ்லீம்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடியதாக அமைகிறது அவர்களுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடியதாக அமைகிறது வரம்பு உயரக்கூடிய ஒரு செயலாக ஒரு மதத்தை கேவலப்படுத்தக்கூடிய நிந்திக்கக்கூடிய செயலாக நாங்கள் காணுகிறோம் என்று ஹத்திபாரூன் சொல்லிவிட்டு இது ஒரு பயங்கரமான ஒரு பயங்கரவாதம் என்று குர்வானை ப பயிரங்கமாக இழி அதை எரித்து இழிவுபடுத்தியது ஒரு பயங்கரவாதம் என்று ஹத்திபாரூன் ஞாபகப்படுத்திவிட்டு இது மூலமாக முஸ்லீங்கள் ஒரு நாளும் குர்வானை விட்டு விட்டு செல்ல மாட்டார்கள் குர்வானை ஓடும் முஸ்லீம்கள் வைத்திருக்கின்ற தொடர்பு இன்னும் அது உறுதியாகும் குர்வானை பட்டிப்பிடித்துக் கொள்வார்கள் குர்வானை இன்னும் மரணம் செய்வார்கள் அமல் செய்வார்கள் அதை பின்பற்றுவார்கள் என்ற விடயத்த கத்திமார்கள் சொல்லிவிட்டு இந்த குர்வானை நாங்கள் இறக்கியிருக்கிறோம் இதனை நாங்களே பாதுகாப்போம் என்ற சொல்றாங்க ஹஞ்சுடி ஒன்பதாவது வசனத்தை ஒதுவிட்டு இப்படியான செயல்பாடுகளை தடுப்பதற்கு வன்மையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் இப்படியான அடிப்படைவாதம் வெறுப்புணர்ச்சி இப்படியான துவேஷ உணர்வுகள் இவைகளை விட்டும் இந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இதற்கான பயங்கரமான தண்டனைகளை நாங்கள் நிச்சயமாக ஏற்படுத்த வேண்டும் ஒரு நாட்டுடைய பாதுகாப்பை பாதுகாப்புக்கு சவாலாக அமைகின்ற இவ்வாறான விடயங்களை நிச்சயமாக நாங்கள் தடுப்பதற்கான வன்மையான சட்டத்திட்டங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதே போன்று நாங்கள் அப்படியான எங்களுடைய புனிதஸ்தலங்கள் மஸ்ஜிதுல் அக்சா உடைய அந்த பிரதேசத்திலே யூதர்களுடைய அடாவடித்தனம் அதிகரித்து கொண்டு போகிறது அந்த விடயங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ப்ளஸ் என்னுடைய பூமியில் நடைபெறுகின்ற யூதர்களுடைய அடாவடித்தனங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அல்லாஹிடத்தில் தான் நாங்கள் இது போன்ற விடயங்களை நாங்கள் முன்வைக்கிறோம் அல்லாஹ் அவன் பொறுப்புதாரியாக இருக்கிறான் என்று சொல்லி துவா செய்து ஹொத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு வெளியேறி ரெண்டாவது ஹொத்பாவில் ஹத்திபார் அல்லாவை புகழ்ந்து சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் மீது சலவாத்து சலாம் சொல்லி தக்குவாவை மீண்டும் வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹுடைய அடியார்களே இந்த துருக்கி சிரியா போன்ற நாடுகளில் ஏற்பட்ட அந்த பூகம்பம் அதாவது அங்கே ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி எங்களுக்கு தெரியும் அதன் மூலமாக ஏற்பட்ட மரணங்கள் இழப்புக்கள் நஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தாலா அதிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு மரணித்தவர்கள் ரமல் செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹத்தாலா ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று செய்கிறேன் எனது உள்ளம் எரிந்து கொண்டிருக்கிறது அதாவது மீ இந்த ஊடகங்களின் ஊடாக நாங்கள் பார்க்கின்ற இந்த காட்சிகளை பார்க்கின்ற போது எனது உள்ளம் எரிந்து கொண்டிருக்கிறது என்ற கவிதையை சொல்கிறார்கள் இந்த பூமி என்னுடைய அதிர்ச்சி என்னால் வர்ணிக்க முடியாது அது உள்ளத்தை காயப்படுத்துகிறது உயிரோடு வாழக்கூடியவர்கள் மரணித்தவர்கள் எல்லோரையும் அது காயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது யாரில் அவர்கள் மீது இரக்கம் காட்டு அன்பு காட்டு அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை விட்டும் அவர்கள் பாதுகாரு என்ற கவிதையை படித்துவிட்டு அல்லாஹு தாலா மரணித்தவர்களுடைய அந்த குடும்பத்துக்கு நல்ல ஆறுதலை கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் மரணித்தவர்களுக்கு எல்லாம் மகவீரை செய்ய வேண்டும் காயமுட்டவர்களுக்கு எல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று துவா செய்துவிட்டு இந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய நாட்டிலே அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக மக்களுக்காக வேண்டி செய்யப்பட்ட மனிதாபிமானமான அந்த 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 வேலைகள் திட்டங்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் உதவிகளை நாங்கள் பாராட்ட வேண்டும் குறிப்பாக மன்னர் சல்மானுடைய அந்த நிலையத்தினூடாக உதவி செய்யக்கூடிய அந்த நிலையத்தினூடாக அந்த நாட்டுக்கு வழங்கப்பட்ட சாஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையத்தினூடாக வேலை திட்டத்தினூடாக அந்த நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்ட உணவுகள் அதே போன்ற அவர்களுக்கான தங்குமிட வசதிகள் அதுபோன்ற மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன இவைகளை நாங்கள் பாராட்டுகிறோம் என்ற விடயத்தை கத்திபாவும் ஞாபகப்படுத்திவிட்டு இதுபோன்ற ஏனைய நாட்டு மக்களும் முஸ்லீம்களும் இப்படியானவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும் நீங்கள் செய்கின்ற உதவி அவர்களுடைய கவலையை துக்கத்தை கஷ்டத்தை பாரத்தை குறைக்கும் என்ற கருத்தை கதீபாவரம் ஞாபகப்படுத்திவிட்டு நாங்கள் எங்களுடைய நாடு அது உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் செய்கின்ற செயல்பாடுகளுக்காக அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நாடு அபிவிருத்தியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது முன்னேற்றத்தை நோக்கி போய் கொண்டு ஐக்கிய ஒற்றுமையை நோக்கி எங்களுடைய நாட்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது பாதுகாப்பு நிறைந்த ஒரு நாடாக எங்களுடைய நாடு காணப்படுகிறதுக்கு காரணமாக இருக்கின்ற சகல மூன்று நூற்றாண்டுகளாக நாங்கள் மிக ஒற்றுமையாக ஐக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு கவிதையை படிக்கிறார்கள் எங்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாளாக எங்களுடைய நாடு உருவாக்கப்பட்ட அந்த நாள் இருக்கிறது அதனுடைய அடிப்படை காலத்திலே அது கொண்டு போகிறது இந்த நாடு பெருமூச்சு அடைகிறது காலை நேரம் அதனுடைய அதனுடைய மூச்சை அது விட்டு கொண்டிருக்கிறது இந்த நாடு உருவாக்கப்பட்டதிலிருந்து நாகரிகத்தின் அடையாளமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது உயர்வை நோக்கி இந்த நாடு பயணித்து கொண்டிருக்கிறது சுத்தமான கொள்கையின் அடிப்படையில் இந்த நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது நீதமும் நியாயமும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்ற கருத்தை கவிதையாக கத்திபார்வப்படுத்திவிட்டு எங்களுடைய இந்த நாட்டில் நாங்கள் நல்ல முறையில் வாழ்கிறோம் என்றதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா இந்த நாட்டிலே நாட்டுடைய ஆட்சியாளர்கள் அவர்கள் எங்களுக்கு செய்து தந்த ஏற்பாடுகள் அதேபோன்று ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக வரக்கூடியவர்களுக்கான சகலவிதமான ஏற்பாடுகளையும் இந்த நாட்டு மன்னர் செய்திருப்பது இந்த நாடு ந நல் நலவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சிறந்த சான்றாக அமைகிறது அதே போன்று நாங்கள் எங்களுடைய வளர்ந்து வருகின்ற சமூகத்துக்கு நாங்கள் ஒன்றை சொல்கிறோம் நீங்கள் நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக நாட்டுடைய அபிவிருத்திக்காக உங்களால் முடிந்த பங்களிப்புகளை செய்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் மறக்கத்துக்கும் அறிவுக்கும் செய்ய வேண்டிய அறிவின் மூலமாகவும் மார்க்கத்தின் மூலமாகவும் என்னென்ன விடயங்கள் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்ற விடயத்தை ஹத்திபவர்கள் வேண்டிவிட்டு இறுதியாக இந்த நாட்டை உருவாக்கிய ஆரம்ப மன்னருக்கும் இந்த நாட்டிலே உண்மையான கொள்கையை உருவாக்கிய அந்த இமாமுக்கும் நாங்கள் அல்லா கடத்திலே செய்ய வேண்டும் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் இந்த நாட்டுடைய பாதுகாப்பை எல்லாம் உறுதிப்படுத்த வேண்டும் தொடர்ச்சியாக எல்லாம் இந்த பாதுகாப்பை வைக்க வேண்டும் அபிவிருத்தியை நோக்கி இந்த நாட்க்கு நாடு பயணிக்கக்கூடியதாக இந்த நாட்டை அல்லாஹர் ஆக்க வேண்டும் ஏனைய இஸ்லாமிய முஸ்லீம்களுடைய நாடுகளுக்கும் அந்த அபிவிருத்திகளை சொல்லிய வேண்டும் என்று சொல்லி துவா செய்து ஹத்தீப் அவர்கள் முழுமையாக மக்கா முக்கர்ரமாவுடைய ஹொத்பாவிலிருந்து விடைபெற்றுச் சென்றார்கள் அடுத்ததாக நேர்களுக்கு நாங்கள் புனித மதினா முனவராவுடைய சொத்வாவை மொழிபெயர்க்க உள்ளோம் அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை